அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப்பன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எஸ் அதை சுற்றி பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க டீட்டெயிலாக நம்ம வந்து பேச போகிறோம். குறிப்பாக போலண்டுக்கு புதுசாக ட்ரை பண்ணுற நண்பர்கள், ஆல்ரெடி ஒர்க் பர்மிட் வச்சுக்கிட்டு விஎஃப்எஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய நண்பர்கள், குறிப்பாக ஏஜென்சி நண்பர்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க புரிய வரும். உண்மை சம்பவம், நம்ம வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம நண்பர்கள் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சம்மந்தப்பட்டு ஏமாந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு விஎஃப்எஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மக்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம இப்போ இந்த நண்பர்கள் ஏமாந்த கதை, இந்த மாதிரியான ஸ்டோரி, அப்புறம் வந்து இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சுருக்கமாக வந்து விஎஃப்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வரும். நிறைய பேருக்கு விஎஃப்எஸ் பற்றி தெரியும், குறிப்பாக ஒர்க் பர்மிட் வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ்னா என்ன அப்படின்றது தெரியும். பட் புதுசாக ட்ரை பண்ணுற நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டது. குறிப்பாக யூரோப்க்கு போலண்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து விஎஃப்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியாமல் வந்து அவங்க வந்து முயற்சியில் வந்து கையாள்றாங்க, பணத்தை வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால வந்து முதல்ல விஎஃப்எஸ்னா என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். விஎஃப்எஸ்னா என்னங்க, எதுக்கு அவ்வளோ வந்து டிமாண்டாக இருக்குது, அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, அது ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல விஎஃப்எஸ் அப்படின்னா விஎஃப்எஸ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, விசா சர்வீஸ் சென்டர். அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து விசா எடுத்தவங்களுக்கு தெரியும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விசா எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வெளிநாடு போகணும் அப்படின்னா நமக்கு விசா தேவை. அதுதான் வந்து அடிப்படை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் தெரியறதில்ல, பட் வந்து தெரிஞ்சுங்க, அடிப்படை விஷயம் வந்து விசா. ஸோ அந்த விசா தேவை அப்படின்னா நம்ம எங்கே போவோம், நம்ம வந்து நேராக எம்பசிக்கு தான் வந்து அப்ளிகேஷன் கொடுப்போம். நம்மளுடைய பாஸ்போர்ட், அதுக்கான கூட இருக்கக்கூடிய செக்லிஸ்ட்டு, அப்புறம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம கம்பெனிலேருந்து வந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன் எம்பசியில் கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்மளும் வந்து எம்பசிக்கும் உண்டான கனெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷம் மாதிரி இப்படி தான் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் வந்து யூரோப்பை பற்றி பேசுகிறேன், போலண்டை பற்றி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது குளோபல் லெவலில், வேர்ல்டு வைஸில். ஸோ நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட இதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து போலண்ட் எம்பசிக்கு போக முடியாது உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு. ஸோ அது வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மெயிலே போட்டாலும் அவங்க வந்து விஎஃப்எஸ் வழியாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஎஃப்எஸ் வழியாக நம்ம போயிட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம சப்மிட் பண்ணுமோ எம்பசி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸில் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அங்கே சப்மிட் பண்ணி ஃபீஸ் கட்டிட்டு வந்தால் அவங்க அதை வந்து எம்பசிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மறுபடியும் எம்பசிலேருந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு வந்து விசா வருதா வரலையா அப்படின்றது வந்து ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ். சரிங்க, இப்போ இதில் போய் என்ன பிரச்சனை, விஎஃப்எஸில் ஓகே நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம், அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க, இதில் போய் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. இப்போ என்னன்னா, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பர்மிட்டெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, யார் வேணால் காசு கொடுத்தா யார் வேணால் எடுத்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒர்க் பர்மிட் வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் நீங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க, பாஸ்போர்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணும் இல்லையா எம்பசியில், அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அதாவது விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பர்மிட்டை வச்சுட்டு இருக்காங்க. சவுத்தில் மட்டுமே அப்படி, அப்போ நார்த்து மொத்த இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் பாகிஸ்தான், இதெல்லாம் கணக்கு போட்டால் போலண்டை பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம். போலண்டது வந்து ஒரு 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 பெரிய கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு நார்மலான ஒரு கண்ட்ரி, யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதில் வந்து மக்கள் தொகை என்னன்னு நீங்கள் கூகுளில் போய் பார்த்துங்க. ஸோ அந்த லேண்டு எப்படி இருக்குது, அந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்றது பார்த்துங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ மக்களும் வந்து பார்த்திங்கன்னா போலண்டுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அப்போ எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து குமிஞ்சு கிடக்கும் எம்பசியில், நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒன்லி நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம், தமிழ்நாட்டிலே சவுத்துன்னு யோசிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, பெங்களூர் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஹைதராபாத் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, டெல்லி, குஜராத், இப்படி எல்லா இந்தியாவை யோசிச்சிங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்து ஒர்க் பர்மிட் வச்சு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல்னு சொல்லிட்டு ஆன்லைனில் உங்களுக்கு வெப்சைட்டே இருக்கும். ஸோ இது வந்து அஃபிஷியலான கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் ஒர்க் பர்மிட்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கணும். இது வந்து ஈஸியாக தான் தெரியும் கேட்குறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க ட்விஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு அவைலபிளாக இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ பேர் வந்து ஒர்க் பர்மிட் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ இந்த சைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிடுது. ஸோ அவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு வெப்சைட் அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தமான ஒரு வெப்சைட்டு எப்படி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நீங்கள் உள்ளவே போக முடியாது, சில சமயத்தில் உள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது, பிளாக் ஆகிடும். அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும், இல்லைனாக்கா 2 மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் தனி மனிதனாக வந்து உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுல போதும் போதும் ஆகிடும். அது எப்போ ஓப்பன் ஆகும், எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, என்றைக்கு ஓப்பன் ஆகுன்ட்டு. ஸோ அந்த லெவலில் வந்து இஷ்யூவாக இருக்குது அந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது. ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகி நிற்கும். ஸோ அது எப்போ ஓப்பன் ஆகுனே தெரியாது, ஆனால் வந்து அது ஓப்பன் ஆகும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அது எப்போ ஓப்பன் ஆகுதோ அதை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இப்போ இந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்லாட்டே கொடுக்க மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஓப்பனே ஆகாது. குறிப்பாக அதுவும் பார்த்திங்கன்னா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால் தான் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் இதை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிளாக் மார்க்கெட்டில் எப்படி விற்கிறாங்க என்ன எது ஒருத்தருமே அதனால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் எங்கெங்கேயோ வந்து எப்படி எப்படியோ வாங்கிட்டு வராங்க. இது வரைக்கும் வந்தவங்ககிட்ட நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50,000, 60,000, 70,000 செலவு பண்ணி தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், அது மூலிமா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை யார்கிட்ட வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, என்ன தகவல் ஒன்றுமே தெரியல. ஆனால் வந்து இந்த மாதிரி செலவு பண்ணி தான் வாங்கிட்டு வராங்க. ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி இப்படி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாக்க, ஏங்க இந்த காலத்தில் ஒர்க் பர்மிட் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார்கிட்ட காசு கொடுத்தாலும் இங்கே ஏஜென்சிட்டியோ அல்லது மேன் பவர் பெரிய பெரிய ஏஜென்சியெல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் காசு கொடுத்தா யார் வேணால் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்துறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் விஎஃப்எஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலத்தில் விஎஃப்எஸ் கிடைச்சா வீசா கிடைச்ச மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உண்மை அதுதான், ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பெரிய சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய பெரிய தலைவலி. எல்லா நம்ம ஒர்க் பர்மிட் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்க எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவலி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஎஃப்எஸ் தான். ஸோ இப்போ இந்த விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் நேர்மையாக டேரெக்டாக நம்மளால் போய் எடுக்கவே முடியல அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தேன் என்ன பண்ணுவாங்க, அடுத்து வெளியில் எங்கே கிடைக்கும், பிளாக் மார்க்கெட்டில் எங்கே கிடைக்கும், யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது அது அப்படியே ரேட் ஏறி போகுது. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க மக்கள், வந்து பணம் கொடுக்குறாங்க ஒர்க் பர்மிட் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்க பணம் கொடுத்தாலும் தரமான பொருள் கிடைக்கிறதுல. அதாவது அந்த இடத்துல இங்கே தான் இப்போ நமக்கு வந்து பெரிய வந்து பார்த்திங்கன்னா செக் இருக்குது. என்னன்னு இப்போ நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து அதாவது டெல்லி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில மர்ம கும்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி 1,000 கணக்கில் பணம் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. அது எப்படி என்ன அப்படின்றத இப்போ நம்ம கண்டினியூவாக வந்து பார்க்கலாம், உண்மை சம்பவத்தை நடந்தது. ஸோ இப்போ நம்ம ஆளுங்களுக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கம்பல்சரி வேணும், வேறு வழியே கிடையாது. அது வந்து ஆன்லைனில் புக் பண்ணி எடுக்க முடியல, சரி பிளாக் மார்க்கெட்டு தான் போய் ஆகணும், வேறு ஆளுக்கிட்ட தான் வாங்கி ஆகணும் அப்படின்னும் போது அப்படி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் கும்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பெருசாக வந்து விரிஞ்சிருது. என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து பயங்கரமான கனவுல ஆசையில் இருக்கும். இந்த நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சதுரங்க வேட்டையில் படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒருத்தனை ஏமாத்தினா அவனுடைய ஆசையை தூண்டா போதும் அப்படின்னு மாதிரி நம்மளுடைய ஆசை ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டுருக்கு. அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கேன் கும்பல் வரும். எப்படின்னா நான் உங்களுக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக போடுங்க, ஒர்க் பர்மிட் கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் நீங்கள் கொடுப்பீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் இல்லை 10 நாளில் இல்லை 2-3 நாளில் சில பேர் 1/2 மணி நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே விஎஃப்எஸ் புக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ மற்ற பேமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே புக் பண்ணி கொடுத்துறாங்க, ஓகே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், மொத்த பேமெண்ட்டும் போட்டு விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இருக்கிறதே ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஃபேக் நடக்குது. என்ன அப்படிங்கிறனா குறிப்பாக அது நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பக்காவாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. என்ன பண்ணாலும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் அதை வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் விஎஃப்எஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்குது, அதாவது ஆன்லைனில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்க விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரையும் அப்புறம் வந்து உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் நம்பரையும் போட்டிங்கன்னா ரிசல்ட் வரும். அதாவது அப்பாயின்மெண்ட் வந்து ஹோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது வேலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ அவங்க அனுப்பின உடனே நீங்களே என்ன பண்ணுவீங்க, செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணுவேன், ஓகே வேலிடிட்டி தான் இருக்குது, ஒரிஜினல் தான், ஆன்லைனில் செக் பண்ணியாச்சு, ஸோ வந்து இது வேலிடிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மொத்த பணத்தையும் வந்து கொடுத்துருங்க அவங்க கேட்குற பணத்தை. ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த டேட் இருக்குல்ல, அந்த டேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹைதராபாத்தோ சென்னையோ பாம்பேவோ எங்கேயோ ஒன்று கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலாம், பெங்களூரோ. ஸோ அந்த டேட்டுக்கு அந்த நாளுக்கு நீங்கள் எல்லா உங்களுடைய நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு போவீங்க. இப்போ அங்கே போனால் தான் ட்விஸ்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நண்பர்களுக்கு நடந்த விஷயமும் சோகமும் அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு அந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லை. அதாவது விஎஃப்எஸ்க்கு இப்போ நம்ம நண்பர் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போயிருக்காரு. ஹைதராபாத்தில் அவங்களுடைய லிஸ்ட்டில் இந்த நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கான லிஸ்ட்டில் அவருடைய பேர் இல்லை. அதுக்கு மாறாக அவருடைய பேர் வந்து வேறு ஏதோ ஒரு லிஸ்ட்டில் இருந்துருக்கு, அதாவது டூரிஸ்ட்லேயோ இல்லை பிஸ்னஸ்லையோ இல்லை டிபெண்ட்லையோ எதுலேயோ ஒன்றுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அதிகாரி வெளியில் வந்து அவருடைய பாஸ்போர்ட் வாங்கி லெட்டர்லாம் வாங்கி வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அவர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது, நீங்கள் சரியான அப்பாயின்மெண்ட்டில் வரல, என்ன விஷயம் ஏது அப்படின்னு சொல்லி அவங்களை என்கொயரி பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க எல்லா டீட்டெயிலும் சொன்ன அப்புறம் தான் தெரியுது இவங்களை வேறு யாரோ ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து எங்கேயும் ஏமாந்துருக்கீங்க, யாரோ உங்களை ஏமாந்துருக்காங்க, நீங்கள் வந்து பணம் கொடுத்து இதை வந்து தப்பான டூப்ளிகேட்டான அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வார்ன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு சம்பவம், இது மாதிரி நாலஞ்சு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாம்பே போயிருக்காரு, அங்கேயும் இதே மாதிரி ஏமாற்றம் தான். இன்னொரு நண்பர் சென்னை போயிருக்காரு, அங்கேயும் இதே மாதிரி இன்னொரு நண்பர் பெங்களூர் போயிருக்காரு, இதே மாதிரியான சம்பவம் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் வாங்கியும் நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட்டுக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு தெரியும், அது வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படின்றது அங்கே தான் உங்களால் நிரூபிக்கவே முடியும், அங்கே தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிடும். இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வச்சு உங்களை பாஸ்போர்ட்டையும் முடக்கி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இதை ஒரிஜினலாக ஃபேக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த நார்த் இந்தியாவிலேருந்து யாருனே உங்களுக்கு தெரியாது, அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்னன்னா நம்ம அந்த ஆர்வத்தில் இருக்கும்போது நமக்கு டக்குன்னு எங்கேயோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்பி அப்படி போயிடும். அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் வந்திருக்கு, அவர் இன்னொரு நாலு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு, இன்னொரு நாலு பேருக்கு போகுது. ஸோ இப்படியே வந்து கனெக்ஷன் ஆகி யாருமே வந்து அந்த உண்மையான முத மூஞ்சை வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து கனெக்ட் ஆகி அப்படி ஒரு கையாக வந்து மணி போயிட்டே இருக்கும் அந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக. ஸோ அப்படி போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேக்கான அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒரு பத்து பேர் வாங்கினா கூட என்னாச்சு. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கான சம்பவம் தான் இது, இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம். ஸோ அது தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் மக்களே. ஸோ நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல, அவங்க காசு கொடுத்து சில இடங்களில் வாங்கியிருக்காங்கள்ல, அவங்க வந்து நேர்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறவங்களும் இங்கே இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் காசு கொடுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் தரமான பொருள் கொடுக்க ஆள் இல்லை, எல்லாமே வந்து ஃபேக்காக தான் வந்து ஏமாந்துட்டுருக்காங்களே தவிர காசு கொடுத்தாலும் கரெக்டான ஒரு விஷயம் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்றதான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கவலையாகவும் இருக்குது. நிறைய பேர் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கிறவங்களும் அதே தான் புலம்புறாங்க, நிறைய ஏஜென்சி நண்பர்களும் அதை தான் புலம்புறாங்க. ஸோ அதனால் ஏஜென்சி நண்பர்களாகட்டும் அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களாகட்டும் யாரெல்லாம் ஒர்க் பர்மிட் வச்சுட்டு விஎஃப்எஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப உஷாராக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நார்த் இந்தியாவிலேருந்து ஏதாவது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் கிடைக்குது வருது அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு ரொம்ப உஷாராக இருங்க, ஏன்னா நிறைய வந்து ஃபேக் நடக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் வாங்கி ஒரு நண்பர் வந்து செஞ்சார் பார்த்தீங்களா. இப்போ ஆக்சுவலி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டை வச்சுட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணவர். ஸோ அவருக்கு ஏதோ ஒரு காண்டாக்ட் மூலியமாக வந்து ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன் நார்த் இந்தியாவிலேருந்து. ஸோ அவர் என்ன பண்ணார், அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டார் அவருக்கான அப்பாயின்மெண்ட்டை. ஸோ நம்ம மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காண்டாக்ட் பண்ணி அவர் லைட்டாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட ஆரம்பிச்சிருக்கலாம்னு வச்சிங்களேன். ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு எடுத்துக்கிட்டாக்க அதில் ஒரு அஞ்சு பத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண என்ன ஆகி போச்சுனாக்க, இன்னும் அவருக்கு இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில் தெரியல. அவரும் வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஹோல்டில் தான் இருக்குது, வேலிட்டில் தான் இருக்குது, எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாலு நண்பர்கள் சொல்ல, அப்புறம் அவர் ஒரு நாலு நண்பர்கள் சொல்ல, இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு வந்து மொத்தமாக வந்து அந்த ஒரு நபர்கிட்டே வந்து இவர் எல்லாமே வாங்கி காசை வாங்கி கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. பட் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த டெல்லி பார்ட்டி ஆள் எஸ்கேப்பு. இப்போ இவர் போனவர் இந்த மாதிரி போலீஸ் என்கொயரி மாட்டி இந்த மாதிரி இது ஃபேக்குன்னு தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இவர் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு இப்போ இந்த பத்து பதினஞ்சு பேருக்கு இவர் மூலியமாக தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இவர் தான் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும், பணம் செட்டில் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை வந்து இவர் மாட்டியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிற அடிப்படையில் போயிட்டு மாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் உதவியும் செய்யுங்க வேணான்ல, ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா வழியை உதவி செய்ய போய் பல பிரச்சனைகளை வந்து மாட்டியிருக்கேன். இந்த காலத்தில் உதவியை கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்களே இந்த மாதிரி பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்ற மாதிரி வந்து உதவியை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக யாருக்கு செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்றது யோசித்து செய்யுங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் வந்து பல பேருக்கு உதவி செய்ய போய் வாலண்டரியாக போய் பல பிரச்சனைகள்லாம் மன அழுத்தத்தில் நான் மாட்டியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. நான் மாட்டின மாதிரி, அப்புறம் நம்ம நண்பர் மாட்டின மாதிரி, பல பேர் மாட்டின மாதிரி உதவியின் அடிப்படையில் பெரிய பிரச்சனையில் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. இது என்னுடைய ஓன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டு எப்படி தாங்க கண்டுபிடிக்கிறது பொய்யா உண்மையாக அப்படின்னா, அது உண்மையாகவே வந்து சிரமமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் எனக்கு நாங்கள் இங்கே கண்டுபிடிச்ச வரைக்கும் நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. பட் முழுக்க முழுக்க இது வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அதில் வந்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்ல முடியும். பட் இப்போ ஏமாந்த வரைக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவங்க புக் பண்ணி கொடுத்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற சில சில டிஃப்ரென்சஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதாவது ஆல்ரெடி இங்கே வந்தவங்க, நான் வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்துப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்ககிட்டலாம் என்கொயரி பண்ணி அவங்ககிட்டலாம் கேட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணது ஒரு 15 அப்ளிகேஷன் மேலே நான் செக் பண்ணிட்டேன். அதாவது அப்பாயின்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குது, அந்த பார்டர் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா கீழே, இப்போ நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்குது, எல்லாருக்குமே ஒரிஜினலாக வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது, நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறது. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த இந்த டேட் போட்டிருக்கிற இடத்துல எப்படி இருக்குது பாண்டு, அப்புறம் வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே எப்படி இருக்குது, ஸோ ஓவராலாக இந்த டாக்குமெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அந்த பாண்டு வாய்ஸாகவும் கலர் வாய்ஸாகவும் இதிலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் செக் பண்ண வரைக்கும் இதெல்லாமே வந்து ஒரிஜினல், அதாவது இங்கே வந்தவங்க இருக்குது. ஸோ இந்த பக்கம் நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இப்போ நண்பர்களுக்கெல்லாம் வந்து பேம் வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஃபேக் அனுப்புனாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டாக்குமெண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மார்க்கில் இருந்தது, மற்ற அந்த பாண்டு இதெல்லாம் வந்து வேறுபட்டு இருந்தது இந்த ஒரிஜினலுக்கும் இதுக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும், இதை தான் நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிச்சது. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் பெரிய பெரிய அறிஞர்கள் இந்த விஎஃப்எஸ்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இதை வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறாங்க, எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் வந்து ஃபோக்கஸாக வந்து நமக்கு தெரிய வரல. அப்புறம் எப்படிங்க விஎஃப்எஸ்ஸில் வந்து இவங்க புக் பண்ணி எப்படி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்ப முடியும், எப்படி எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கடாட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இது வந்து எனக்கு 100% தெரியல, மேபி இது வந்து வேற கேட்டகிரின்னு சொல்கிறாங்களா, மேபி டூரிஸ்ட்லேயோ அல்லது ஸ்டூடெண்ட்டோ அல்லது பிஸ்னஸோ அந்த ஒரு அந்த அப்ளிகேஷன்லாம் நான் இன்னும் வாங்கி பார்க்கல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ மேபி அந்த கேட்டகிரியில் போட்டு இப்படி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கனாக்கா நீங்கள் அங்கே போகும்போது விஎஃப்எஸ்ஸில் உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவே முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்க, நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டி விசாக்காக போகிறீங்க. ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டி விசாக தான் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணும். அதை விட்டுட்டு டூரிஸ்ட் விசாலேயோ அல்லது டூரிஸ்ட் அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட்லையோ அல்லது பிஸ்னஸ் அப்பாயின்மெண்ட்லையோ அல்லது டிபெண்டன்ட் அப்பாயின்மெண்ட்லையோ நீங்கள் புக் பண்ணி போனீங்கன்னா அப்ளிகேஷன் அங்கே எடுக்க மாட்டாங்க, உங்களுடைய பேரும் வந்து அங்கே லிஸ்ட்டில் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இப்போ நம்ம திரையில் தெரியுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு அனுப்புன அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்காங்கள அவங்களுடைய ஒரிஜினல் அப்ளிகேஷன் லெட்ரு, அதாவது விஎஃப்எஸ் அப்ளிகேஷன் லெட்ரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு. ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்த ஃபேக்கான லெட்ரு பார்த்திங்கன்னா இந்த மெயினாக நாங்கள் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் அந்த லைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்ததில் ஃபேக்னா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டில் வரல, அந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஃபன்னு அப்புறம் இந்த டாட்டு இந்த மாதிரி டேட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மாறி இருக்குது. மற்றபடி அப்புறம் இங்கே பேமெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அது இதுன்னு அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டு அப்புறம் அந்த எழுதியிருக்கிற விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலுக்கும் இதுக்கும் மாறுபட்டுருக்கும், எல்லாத்துலேயும் வந்து எடிட் பண்ண மாதிரி கிளியராக இருக்கும். ஸோ என்னென்னா ஒரிஜினல் மாதிரி இதை வந்து எடிட் பண்ணி நமக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க பிடிஎஃப் ஃபைலில். ஸோ இப்போ இதுதாங்க இப்போ நடந்த சம்பவம், உண்மையான சம்பவம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நேரடியாக சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை, விஎஃப்எஸ்ஸில் நடந்த பிரச்சனை வந்து இதுதான். இந்த அப்பாயின்மெண்ட்டில் ஃபேக்கான அப்பாயின்மெண்ட் வந்து நிறைய வந்து வருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், ஒர்க் பர்மிட் வச்சுட்டு இருக்கிற நண்பர்கள், புதுசாக ட்ரை பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே வந்து விஎஃப்எஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேக் வர்றதுனால கவனமாக வந்து நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட வந்து போய் பண்ணுங்கள், செய்யுங்க.
ஸோ அதனால் ஏஜென்சி நண்பர்களாகட்டும் அல்லது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஒர்க் பர்மிட் வச்சுட்டு இருக்க நண்பர்களாகட்டும் சரி, விஎஃப்எஸ்க்கு ரொம்ப கவனமாக நீங்கள் யாரையாவது அணுகுனாலும் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நம்பிக்கையான ஆளாக அணுகுங்க. இந்த மாதிரி வந்து குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நார்த் இந்தியா வடக்கண்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப உசாராக இருங்க. ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏமாந்துருக்கோம். எப்படின்னா இந்த மாதிரி பேங்க் கார்டு நம்பர் கொடுங்க, நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், பேங்க் மேனேஜர் பேசுகிறோம், ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்கள் கார்டு வந்து பிளாக் பண்ண போகிறாங்க, ஸோ அது பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க. நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் கலாச்சிருக்காங்க, ஓட்டியிருக்காங்க, நம்ம மக்களும் வந்து அதை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து நம்மளை ஏமாற்ற பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவெடுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்படி கிடையாது. இப்போ வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க, அதாவது வெளியில். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சவுத்துலேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து யாரோ நல்ல அது யார் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, காசு கொடுக்க தயாராக இருக்காங்க, தரமாக பொருள் கொடுக்க ஒரிஜினலாக கொடுக்க ஆள் இல்லை. ஸோ அதுதான் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ ரெண்டு வழி இருக்குங்க விஎஃப்எஸ்ல வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா. ஒன்று, நீங்கள் வெயிட் பண்ணி நேர்மையாக உங்களுடைய இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்களே வந்து அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி, எப்போல்லாம் டைம் கிடையாது, நைட்டோ பகலோ தூங்காமல் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் என்னன்னு யாருக்குமே தெரியாது, நீங்களாம் வந்து முயற்சி பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஓனாக புக் பண்ணணும். இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது கொடுத்து தான் புக் பண்ணணும். பட் அவங்க கொடுத்து புக் பண்ணுறவங்க வந்து கரெக்டான ஆளான் பார்த்து, நேர்மையான ஆளான் பார்த்து நீங்கள் அதை முடிவெடுங்க. அது உங்கள் பிரச்சனை, அதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமோ இந்த வீடியோடைய நோக்கமோ அதுதான். ஏன்னா நாங்கள் வந்து அனுபவபூர்வமாக ஏமாந்துருக்கோம். என்னுடைய நண்பராகட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகட்டும் நில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 lakh rupees கிட்ட வந்து இழந்திருக்காங்க இந்த விஎஃப்எஸ் ஃபேக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே பணம் கொடுத்து. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நான் குறிப்பாக வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசி மேக் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரு சில பேர் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் சில நண்பர்கள் வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக ஒர்க் பர்மிட்டை வச்சுக்கிட்டு விஎஃப்எஸ்க்காக விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும், அப்புறம் வந்து நிறைய ஏஜென்சி நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்க. இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ அவங்க கொடுக்கணும் இல்லையா, அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகே, பட் அடுத்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குல்ல. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து யாருக்கிட்டையாவது வந்து அவங்க கேதர் பண்ண அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும், இவங்ககிட்ட அவங்ககிட்ட அவங்ககிட்டன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ யாராவது ஒரு ஆள் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தா மொத்த செயினும் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏஜென்சி நம்பர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து அவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து லூஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ அதனால் ஓவராலாக இந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டெலாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏற்றி இறக்கி இல்லை நம்ம வந்து குறைச்சோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே நம்ம சொல்லலை. நம்ம என்ன அனுபவப்பட்டமோ அதை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சில பேருக்கு வந்து இது வந்து சரின்னு படலாம், சில பேருக்கு வந்து தவறாக படலாம். ஸோ அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். ஸோ நம்ம என்ன அனுபவப்பட்டமோ அதை வந்து சொல்கிறது வந்து என்னுடைய கடமை. ஸோ அதை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து பயனாளிகளுக்கு இது தேவை இருக்குன்றவங்க இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது முழுக்க முழுக்க. ஒரு விஷயம் மட்டும் இப்போ நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இது என்ன நெகட்டிவாக இருக்குது, யாரும் வந்து பேனிக் ஆக வேணாம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெகட்டிவ்க்கும் அப்புறம் வந்து அவேர்னஸ்க்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இது வந்து அவேர்னஸ் வீடியோ, நெகட்டிவாக வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ அதனால் யார் வந்து பேனிக் ஆக வேணாம், யார் வந்து பின்னடைவு வந்து போக வேணாம். என்ன அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக வந்து நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்புவோம், நடக்கும். பட் என்ன பண்ணுறதுனா, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரீதியாக வரும்போது சில தொந்தரவுகள், சில லாஸ்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேமு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 4 பேர் சொல்கிறது, அப்புறம் நம்ம சொல்கிறது, அப்புறம் நீங்கள் சொல்கிறது, இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம ஒரு 4 பேருக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணணும். தவிர ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கணும், நீங்கள் வந்து பயந்துட்டு இனிமேல் வந்து எந்த ப்ராசஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லை. நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், ஜஸ்ட் விழிப்புணர்வோடு பண்ணுங்கள், ஒரு சரியான ஆட்கள்கிட்ட பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை வந்து நிறைய அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு, அதாவது அறிவு மீன்ஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்டோ ஒரு விஷயமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான எஃபெக்ட் வந்து போடுங்க. அதாவது நீங்கள் அதுக்கான ரிசர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. இது என்னுடைய அனுபவத்திலையும் சொல்கிறேன், பலருடைய அனுபவமும் இது தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்கலாம். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து இதை வந்து பேக் அடிக்க வேணாம். ஜஸ்ட் ப்ராசஸில் இருக்கிறவங்க, ஒர்க் பர்மிட்டை வச்சுக்கிட்டு இப்போ வந்து விஎஃப்எஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்களாகட்டும், இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் விசா ப்ராசஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கையை கைவிடாமல் சரியான முறையில் அணுகுமுறையில் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். என்னென்னா
உடனே எடுத்தோடனே டக்குன்னு போயிட்டு யாரையும் வந்து குத்த சொல்லிடக்கூடாது. எப்படின்னா நம்ம முதல்ல வந்து நம்ம சரியாக இருக்குமா, நம்ம சரியான வழியில் போகிறோமா அப்படின்றது நம்ம தேர்வு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்றவங்களை வந்து குத்தம் சொல்லணும். எடுத்தோம் கமுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தங்களை வந்து பிளைம் பண்ணுறதோ அல்லது வந்து ஒருத்தங்களை குத்தம் சொல்கிறதோ வந்து இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க மேலே நம்ம வந்து பழியை தூக்கி போடுறதோ அல்லது மற்றவங்களை வந்து நம்ம வந்து பிளைம் பண்ணுறதோ குத்தம் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து பின்னாடி. ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல நம்ம என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக தெளிவான ஒரு பாதையில் போயிட்டோம்னா நமக்கு யாருமே வந்து நம்ம வந்து குத்தம் சொல்ல மாட்டோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்விட்டோம்னா எப்படி வந்து போலண்டுக்கு வர்றது, எப்படி யூரோப் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டாக்க நம்ம எப்படி பஸ் ஏரியா வரங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் முதல்ல படிங்க. படி மீன்ஸ் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்றத தெளிவாக ஒரு கேதர் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். முதல்ல விசா ப்ராசஸ்னால் என்ன, இந்த விஎஃப்எஸ்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு முயற்சி எடுங்க. அதாவது இந்த இது என்ன சொல்கிறேன், அரபு நாடுகளுக்கு போகிற மாதிரியே வந்து இந்த யூரோப் வந்து நினச்சிருக்காங்க. அரபு நாடுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு, அந்த விசா ப்ராசஸ்லாம் வேறு, இங்கே யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வரக்கூடிய விசா ப்ராசஸ்லாம் வேறு. எல்லா கண்ட்ரிக்கும் அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விசா ப்ராசஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதையும் இதையும் போட்டு எல்லாமே குழப்பிக்காதீங்க. ஸோ அதனால் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுடைய முழுக்க முழுக்க டீட்டெயில்ஸ், அதாவது விசா ப்ராசஸ்னால் என்ன, இந்த விஎஃப்எஸ்னால் என்ன, அப்புறம் வேலை என்ன, சம்பளம் என்ன, இந்த மாதிரி என்ன எல்லா விஷயங்களும் வந்து கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியில் வந்து நீங்கள் இறங்குங்க. படிச்சுட்டு தெளிவாக நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ, நிறைய பேருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சொன்னீங்க, நான் உங்களுக்கு மணி யூரோப் பை பை.